தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. இன்றைக்கு நாம திருவையாறு பக்கத்தில் இருக்கிற திருப்பழனம் ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்குத்தான் வந்திருக்கிறோம். வாங்க கோவிலுக்குள்ள போகலாம். கௌதம நதி தீர்த்தத்திலிருந்து சுசரிதன் என்ற அந்தனச் சிறுவன் பெற்றோரை இழந்து அமைதி நாடி தல யாத்திரையாக பல ஆலயங்களுக்கு வந்தான். அந்த சிறுவன் திருப்பழனத்தில் ஒரு இரவு தங்கினான். அன்று கனவில் யமதர்மன் தோன்றி, இன்று முதல் ஐந்தாம் நாள் நீ மரணம் அடைவாய் என கூறி மறைந்தான். இதனை கேட்ட சிறுவன் பயம் கொண்டு பழனப்பிரானை சரணடைந்தான். சிவபெருமான் அசிரீரியாக நீ திருவையாற்றுக்கு சென்றால் உயிர் பிழைத்துக் கொள்வாய் என்று அந்த சிறுவனுக்கு ஏற்பட்ட ஆபத்திற்கு உதவி செய்தார். எனவே இத்தல இறைவன் ஆபத் சகாயர் என அழைக்கப்பட்டார் என்பது புராண வரலாறு ஆகும். இது தவிர தல புராணத்தில் இத்தலத்து இறைவனுக்கு லட்சுமி வணங்கி வரங்கள் பல பெற்று தன் இருப்பிடம் புறப்பட்டதால் இத்தலத்திற்கு பிரயாணபுரி என்றும் இறைவனுக்கு பிரயாண ஈஸ்வரர் என்றும் பெயராயிற்று என்று கூறப்படுகிறது. கௌசிக முனிவரின் ஆசிரமம், அதாவது பார்க்கடலை கடைந்த பொழுது கிடைத்த அமுதத்தில் கௌசிக முனிவர் தம் பங்கை பத்திரமாக ஒரு பாத்திரத்தில் மூடி வைத்திருந்ததாகவும், இதனை அறிந்து கொள்ளையடிக்க வந்த அசுரரை இத்தலத்து இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட ஐயனார் காளி தேவியின் மூலமாக அந்த அசுரர்களை அழித்ததாகவும், அதன் பிறகு கௌசிக முனிவர் தாம் வைத்திருந்த அமுதத்தில் கொஞ்சம் பயன்படுத்தி இந்த சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார் என்பதும் புராண கதை. தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இத்தலம் 50வது தலமாகும். ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் முதல் ஆதித்த மன்னராலும் முதல் பராந்தக மன்னராலும் கட்டப்பட்டது. பழமையான ராஜகோபுரம் 3 நிலைகளை கொண்டுள்ளது. இவ்வாலயத்திற்கென்று கொடிமரம் இல்லை, ஆனால் பலிபீடமும் நந்தியும் உள்ளன. மூலவர் ஆபத் சகாயர் பழனபிரான் பரமேஸ்வரன் அமுதலிங்கேஸ்வரர். அம்பாள் பெரிய நாயகி சிவசுந்தர கல்யாணி அம்மை. மூர்த்திகள் விநாயகர், வேணுகோபாலர், பைரவர், தட்சிணாமூர்த்தி, அண்ணாமலையார், பிரம்மா ஆகியோர். தீர்த்தம் மங்கள தீர்த்தம், காவிரி தீர்த்தம், அமுத தீர்த்தம், முனிக்குப்ப தீர்த்தம், தேவ தீர்த்தம். இவ்வாலயத்தின் தலவிருட்சம் கதலி மற்றும் வில்வம். ஆலயத்தின் வெளிச்சுற்றில் விநாயகர் சுப்பிரமணியர் சன்னதிகள் அமைந்துள்ளன. முன் மண்டபத்தின் வலப்பகுதியில் வாகன மண்டபமும் அமைந்துள்ளது. திருச்சுற்றின் கோஷ்ட மூர்த்தங்களின் மேல் தளத்தில் கிழக்கே சிவன் மற்றும் பார்வதி, தெற்கே வீணாதர தட்சிணாமூர்த்தி, மேற்கில் அண்ணாமலையார், வடக்கில் பிரம்மா ஆகியோர் நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார்கள். அர்த்த மண்டபத்தின் தென் திசை நோக்கி அதிகார நந்தி கைகூப்பிய நிலையில் உடைவாளுடன் காட்சியளிக்கிறார். சுவாமி சந்நிதியின் பிரகாரத்தில் முருகன் இருக்க வேண்டிய இடத்தில் வேணுகோபாலர் குழலுடன் காட்சியளிப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. பங்குனி புரட்டாசி பௌர்ணமிகளிலும் அதற்கு முன்பின் 2 நாட்களிலும் நிலா இத்தலத்து இறைவன் மீது படுகிறது. குபேரன், திருமால், திருமகள், தர்ம சர்மா என்னும் அந்தணன் ஆகியோர் பூஜித்து பேறு பெற்ற இத்திருத்தலம். நந்தி பெருமானுக்கு ஈசன் மனம் முடிக்க எண்ணினார். சிலாத முனிவரின் மகனான நந்திக்கு திருவையாறுக்கு அருகில் உள்ள திருமழபாடியில் திருமணம் நடைபெற்றது. நந்தியும் ஈசனுடைய பிள்ளை போன்றவர் என்பதால் அவரை 7 ஊர்களுக்கு ஊர்வலமாக அழைத்து வர ஈசன் விரும்பினார். ஊர்வலம் திருவையாறில் தொடங்கி திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, கண்டியூர், திருப்பூந்துருத்தி,
தில்லைஸ்தானம் வழியாக மீண்டும் திருவையாற்றை வந்து அடையும். திருமண தினத்தன்று சிவபெருமான் கண்ணாடி பல்லக்கில் எழுந்தருளியிருக்க நந்தி அவருடைய மனைவியுடன் இருக்க ஏழூர் உற்சவமாக செல்வதுதான் சப்தஸ்தான விழாவின் ஐதீகம். இதில் ஏழு ஊருக்கும் பல்லக்கு தோள்களிலேயே சுமந்து செல்லப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று சப்தஸ்தான விழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. திருவையாற்றை சுற்றி அமைந்துள்ள ஏழு தலங்களில் சப்தஸ்தான தலங்களில் ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் இரண்டாவது தலமாக அமைந்துள்ளது. இத்தலத்திற்கு திருப்பழனம், கதலிவனம், கௌசிகாசிரமம், பிரயாணபுரி, பழனிப்பதி என்று பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது. மற்றும் ஒரு சிறப்பு, இவ்வாலயம் சந்திரன் வந்து வழிபட்ட தலமாகும். சந்திரன் மட்டும் அல்ல, குபேரன், திருமால், திருமகள், சுசரிதன் என்ற அந்தனச் சிறுவன் ஆகியோர் இவ்வாலயத்திற்கு வந்து வழிபட்டு பல பேறுகள் பெற்றுள்ளார்கள். இது தவிர சமயக்குறவர் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரும் இவ்வாலயத்திற்கு வந்து ஈசனை வழிபட்டு பல பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். திருப்பழனம் ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில். இவ்வாலயத்தின் நடை திறப்பு தினசரி காலை 6 மணி முதல் 11 மணி வரை மற்றும் மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. இவ்வாலயத்திற்கு 2 கால பூஜை வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. திருவிழாக்கள் சப்தஸ்தான விழா, மார்கழி திருவாதிரை, ஐப்பசி அன்னாபிஷேகம் ஆகியவை சிறப்பாக நடைபெறுகிறது. நம்ம சேனலில் இந்த திருப்பழனத்திற்கு மிக அருகில் உள்ள திங்களூர் சந்திரன் திருக்கோவில் பற்றிய காணொளியையும் திட்டை தட்சிணாமூர்த்தி அதாவது திட்டை குரு கோவில் ஆகிய இரு கோவில்களின் வரலாறு மற்றும் சிறப்புகளை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அந்த 2 காணொளிகளின் லிங்க் இந்த காணொளியின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். அந்த காணொளிகளையும் பார்த்து இறைவன் அருளை நீங்களும் பெற வேண்டும் என்பதே எமது விருப்பம். இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் ஆன்மீக தகவலை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.